பண்டி பண்டி, டே பண்டி, எங்கடா போனீங்க? இந்த பண்டி பப்ளு ரெண்டு பேர் எங்கே போவானுங்கன்னே தெரியல. காலையில் எந்திரிச்சுன்னே எங்கேயாவது வெளியில் போயிடுறானுங்க. பண்டி எங்கடா போனீங்க? அக்கா அக்கா, என்னக்கா இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கிட்ட சொல்லுங்கக்கா. வாமாலா, உனக்கு தான் தெரியும்ல இன்னைக்கு நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோன்னு. இந்த பண்டியும் பப்ளுவும் காலையிலேயே வந்து வீட்டை சுத்தம் பண்ணுறக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னானுங்க. எங்கே போனானுங்கன்னே தெரியல. அக்கா அங்கே பாருங்கக்கா, ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா, எங்களை தேடிட்டு இருந்தீங்களா? நாங்கள் இங்கே தாம்மா பக்கத்தில் பெயிண்டரை பார்க்க போயிருந்தோம். ஏண்டா, இன்னைக்கு நம்ம புது வீட்டுக்கு போகிறோன்னு உங்களுக்கு தெரியும்ல, அங்கே எல்லா வேலையும் அப்படியே இருக்கு. நீங்கள் ரெண்டு பேர் காலையில் எழுந்திரிச்சு மடமடன்னு வேலை செய்வீங்கன்னு பார்த்தா எங்கேயோ வெளியில் போயிட்டு வர்றீங்க. அம்மா அது எப்படிமா நாங்கள் மறப்போம்? புது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான்மா பெயிண்டரை பார்க்க போனோம். பெயிண்டர் வெளியூர் போயிட்டாராமாம்மா, ஒரு வாரத்துக்கு வரமாட்டாராமா. அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு வேலையும் நடக்காது, நம்மளே பண்ணிட வேண்டியதாம்மா. என்னது பெயிண்டர் வெளியூர் போயிட்டாரா? என்னடா இது, சொல்றது ஒன்று செய்யறது ஒன்னா இருக்கு. இப்போ நம்ம என்னடா பண்ண முடியும்? வாங்க வாங்க, டே பப்ளு நான்சி ரெண்டு பேரும் வாங்க. அம்மா நான் முடிவு பண்ணிட்டேம்மா, பெயிண்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு வேலைக்கு ஆகாது. பேசாம நாங்க மூணு பேரும் சேர்ந்தே பெயிண்ட் பண்ணிடுறோம்மா. ஆண்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி, பெயிண்ட் பண்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா வரும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டே பப்ளு சீக்கிரம் வாடா, நம்ம மூணு பேரும் சேர்ந்தே இன்னைக்கு வீட்டை சூப்பரா பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். என்னடா நீங்க, நீங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படி அவ்வளோ பெரிய வீட்டை இன்னைக்கு பெயிண்ட் பண்ணி முடிக்க முடியும்? அட, இவங்களும் வந்திருக்காங்களா? ஹே பண்டி அண்ட் பப்ளு, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க மூணு பேரும் உங்களை பார்த்து உங்க கூட விளையாடலாம்னு சொல்லிதான் வந்திருக்கோம். வாங்கம்மா, உங்களை எல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நாங்க புது வீட்டுக்கு இன்னைக்கு போறோம் இல்லையா, அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான் அவங்க மூணு பேரும் போயிட்டு இருக்காங்கம்மா. நீங்க மூணு பேர் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நீங்களும் எங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டு எங்க பின்னாடியே வாங்க, எங்க புது வீட்டுக்கு போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஏண்டா அவங்க மூணு பேத்தையும் ஏண்டா அங்க கூட்டிட்டு போற? அங்க ஒரே டஸ்டா இருக்கும்டா. இட்ஸ் ஓகே ஆண்டி, எங்களுக்கும் லீவ்ல ரொம்ப போரிங்கா இருக்கல்ல, அதனால நாங்க புது வீட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வரோம். பை ஆண்டி. அக்கா பண்டியும் பப்ளுவும் நல்லா பொறுப்பா தாங்க நடந்துட்டு இருக்காங்க, நீங்க தாங்க்கா தேவையில்லாம அவங்கள பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த வீட்டுல முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு நான்சி. எங்க அம்மா வேற நாளைக்கே பால் காய்ச்சணும்னு சொல்லிருக்காங்க, சீக்கிரம் இன்னைக்கு முடிச்சு விடலாம் வாங்க. முன்னாடி வாழ்ந்த வீடுப்பா, அதே இப்ப பழசா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க இங்கே குடி வந்துடலாம் முடிவு பண்ணிட்டோம். சரி நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். பண்டி என்ன பண்டி இது, குச்சியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன், இந்த குச்சியெல்லாம் வச்சா பெயிண்ட் பண்ண போறோம். பெயிண்டிங்க்கு இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுதே, ஒண்ணும் புரியலையே. கயிறெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க பண்டி, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. இரு நான்சி, நீ அவசரப்பட்டுட்டே இருந்தீன்னா ஒன்னும் பண்ண முடியாது. வீடு எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா, நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஹைட்டுக்கெல்லாம் நம்ம இந்த வீட்டு மேல ஏறி எல்லாம் பெயிண்ட் அடிக்க முடியாது, நல்லா மாட்டிக்குவோம். அதுக்குதான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இந்த பெயிண்டர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. பண்டி பட் உங்க மாம் வந்து பெயிண்டர் ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாரு, நீ ஏதோ பெயிண்டர் ஐடியா கொடுத்ததா சொல்லிக்கிட்டு இருக்க. ரோஸ் இங்க பாத்தியா, இதுதான் வந்து ஏணி, இதுக்கு வந்து சாரோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெயிண்டர்ஸ் போட்டு தான் இது மேல ஏறி பெயிண்ட் அடிப்பாங்க. அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு சீக்ரெட் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பெயிண்டர் எல்லாம் இங்க ஊர்ல தான் இருக்காரு, நான் தான் அவர்கிட்ட கேட்டு நாங்களே பெயிண்ட் அடிக்கிறோம்னு சொல்லி எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். புரியுதா? இந்த பாருங்க நான்சி, இந்த பக்கம் ஒரு ஏணி வச்சுக்கலாம், அந்த பக்கம் ஒரு ஏணி வச்சுக்கலாம், எல்லாரும் இது மேல ஏறி பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான். அடப்பாவமே பண்டி, அப்படின்னா உங்க அம்மா கிட்ட போய் சொன்னியா? உனக்கு ஏன் பண்டி இந்த தேவையில்லாத வேலை? இது என்ன பண்டி, இது ஊஞ்சல் மாதிரி இருக்கு, ஊஞ்சல் விளையாட போறமா? என்னது ஊஞ்சல் விளையாட போறமா? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? பெயிண்ட் எல்லாம் பாத்தியா, என்ன கலர் வேணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஊஞ்சல் எல்லாம் விளையாட போறது இல்ல, இதை கட்டி இது மேல உட்காந்துதான் பெயிண்ட் அடிக்கணும். அதுக்குதான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம லீவ்ல தானே இருக்கோம், பெயிண்டருக்கு எதுக்கு தேவையில்லாம பணம் கொடுத்துட்டு, அதனாலதான் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க அம்மாட்ட சொன்னா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. டே சிண்டு, என்னடா சிண்டு இந்த பக்கம் வந்திருக்க? பண்டி அண்ணா நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னடா கேட்டுக்கிட்டு இருந்தேன், நாங்க ஆறு பேரும் சேர்ந்து இப்ப பெயிண்ட் அடிக்க போறோம்.
பெரியமா பெயிண்டருக்கு பணம் கொடுத்து பெயிண்ட் அடிக்க சொன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்களே பெயிண்ட் அடிச்சுக்கலான்னு பாக்குறீங்க, அதானே? சரி, என்ன ஒரு வார்த்தை கூப்பிடணும்னு தோணுச்சா? வீடெல்லாம் பயங்கரமா இருக்குடா. ஏண்டா சிண்டு, நீ என்ன பெரிய விஐபியா? உனக்கு என்ன தனியா இன்விடேஷன் வைப்பாங்களா? நான் தான் நேத்தே சொன்னேன் இல்ல. சரி சரி, சும்மா பேசிக்கிட்டு இருக்காம மடமடன் ஆளுக்கு ஒரு ஏணியில ஏறுங்க, மேல உட்காந்துட்டு பெயிண்ட் அடிக்கிற வழியை பாக்கலாம். மணி இப்பவே பத்தாச்சு, சாயந்தரம் 4 மணிக்குள்ள பெயிண்ட் அடிச்சு முடிக்கணும். பண்டி அண்ணா, இந்த ஊஞ்சல் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதை கீழே போடுங்கண்ணா, அப்படியே அதுல மேல ஏறி உட்காந்து நான் பெயிண்ட் அடிச்சிடறேன். அப்புறம் இங்க பாருங்க, பெரியமா பெயிண்டிங்க்குன்னு பணம் கொடுத்ததுல எனக்கு பாதி வேணும், புரியுதா? தெரியும்டா, கரெக்டா வந்துருவிய பணத்துக்குண்ணா. சரி சரி, அது மேல ஏறி உட்காரு, அப்படியே உன்னை தூக்குறேன் நானு. அண்ணா தூக்குங்கண்ணா, தூக்குங்க, நல்லா உட்காந்துட்டு பாத்து தூக்குங்கண்ணா, எங்கயாவது கீழ விழுந்துட போறேன், ஜாக்கிரதையா தூக்குங்க. பண்டி, இந்த சிண்டு மட்டும் ஜாலியா ஊஞ்சல்ல ஏறி பெயிண்ட் அடிப்பானா, நம்ம மட்டும் ஏணி மேல ஏறி அடிக்கணுமா? நான்சியக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இது பயங்கர ரிஸ்க், ரொம்ப கேர்ஃபுல்லா அடிக்கணும். பண்டி அண்ணா, என்ன கலர்னு ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களானா? டே சிண்டு, எங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, ஒயிட் தான் அடிக்கணும்னு. ஒயிட் சும்மா சாம்பிள் கடிச்சு பாரு, சரி வரலீனா மாத்திக்கலாம், சரியா? ஆனா வேற ஏதாவது கலர் அடிச்சா அப்புறம் எங்க அம்மா திட்டுவாங்கடா. பண்டி, சாம்பிள்கெல்லாம் அடிச்சு பாத்துட்டு இருக்க நேரம் இல்ல பண்டி. அது மட்டும் இல்ல, உங்க அம்மா ஒயிட் தானே அடிக்க சொல்லிருக்காங்க, ஒயிட்டே அடிச்சிருங்க. உங்க அம்மா எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு தான் இருந்தேன் பண்டி. உங்க பாட்டி தாத்தா கூட அந்த காலத்துல இந்த வீட்டுக்கு ஒயிட் தான் அடிச்சிருந்தாங்களாமா. அப்புறம் என்னண்ணா, என்கிட்ட ஒயிட்ட விட்டுருங்க, நான் ஒயிட்டு ஃபுல்லா அடிச்சு முடிச்சிடறேன், வீடு ஃபுல்லா நான் ஒயிட் அடிச்சிடறேன்னா. நீங்க ஜன்னலுக்கு கதவுக்கெல்லாம் என்னென்ன கலர் அடிக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா பார்த்து அடிச்சிருங்க. ஜன்னலுக்கு கதவுக்கெல்லாம் ப்ரௌன் அடிக்கணும்டா, அப்புறம் இந்த ஓட்டுக்கு வந்து காவி கலர் அடிக்கணும். சரி, அதை நான் பாத்துக்கிறேன், நீ இந்த ஒயிட்ட நல்லா அடிச்சு முடிச்சிடு. ஏ ரோஸ், லில்லி, லோட்டஸ், மூணு பேர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம வீட்டுக்குள்ளயாவது போய் சுத்தி பாத்துட்டு வாங்க, போங்க. பண்டி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம வந்து வீடு ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு கிரக பிரவேசமா பண்டி? யார் யார கூப்பிட போற? ஆமா நான்சி, நாளைக்கு பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். பெருசா யாரையும் கூப்பிடல நான்சி, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கள மட்டும்தான் கூப்பிடுறோம். இது பழைய வீடு தானே, பெயிண்டிங் மட்டும் தானே பண்றோம், அதனால நிறைய பேர்த்தையெல்லாம் கூப்பிடல. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா இந்த வீட்டுலதான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பண்டி அண்ணா, பண்டி அண்ணா, இன்னும் லீவ் முடிய இருக்கு, 30 நாள் தானா இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க வெளியில போயிட்டு வரலாமாண்ணா? வாவ் பண்டி, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு பண்டி, இத பெயிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு என்னமோ 2-3 டேஸ் ஆகும் தோணுது. இல்ல லோட்டஸ், அதெல்லாம் அவ்வளவு நாளெல்லாம் ஆகாது, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த சிண்டு தான் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கான். டே சிண்டு, மடமடன் அடிடா, மணி இப்பவே பாரு 12 ஆச்சு, இன்னும் 3 மணி நேரம் தான்டா இருக்கு. பண்டி அண்ணா, நீங்க பெயிண்டருக்கு பணம் கொடுக்காம மிச்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே அடிக்கலாம்னு வாங்கிட்டு வந்துட்டீங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிக்க முடியும்னு தோணலண்ணா. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் முடிக்க போறேன், நீ முடிக்காம இருந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை இறக்கி விட்டு நான்சி அந்த இடத்துல ஏத்தி விட போறேன் பாரு. அண்ணா இங்க பாருங்க, உங்களுக்கு முன்னாடி நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன், இங்க பாத்தீங்களா ஓட்டுக்கெல்லாம் எப்படி காவி கலர் சூப்பரா அடிச்சிருக்கேன்னு பாத்தீங்களா? உங்க அம்மாவை கூப்பிட்டு நான் தான் அடிச்சேன்னு சொல்ல போறேன். வாவ் பண்டி, பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடு உண்மையாவே பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா மாறிடுச்சு பண்டி. பெயிண்ட் பண்ணது நான் தானே, அதான் சூப்பரா மாறிடுச்சு. சரி எல்லாரும் தள்ளிக்கோங்க, அப்படியே கீழே இறங்கி வரப்போறேன், அப்படியே இந்த ஓட்டு மேல அப்படியே சறுக்கிட்டே வரப்போறேன். டே சிண்டு, பாத்து கீழே வா, உனக்கு ஏதாவது கீழே விழுந்து நீ அடிபட்டினா அதுக்கப்புறம் உன்னால நாங்க எல்லாரும் திட்டு வாங்குவோம். ஏண்டா சிண்டு, கீழே இறங்கி வர்றதுக்குதானே இவ்வளவு பெரிய ஏணிய செட் பண்ணி வச்சிருக்கேன், அதுல இறங்கி வராம நீ ஓட்டுல சறுக்கிட்டே வர்ற. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு நான்சி, எல்லாம் சூப்பரா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து காமிக்கலாம், சூப்பரா இருக்குல்ல பெயிண்டிங் முடிச்சதுக்கு அப்புறம். நான்சி அக்கா, ரோஸ் அக்கா, எல்லாம் சும்மாவே நின்னுட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோலம் போட்டீங்கன்னா இன்னும் இந்த வீடு சூப்பரா மாறிடும். நான் போடுறேன், நான் போடுறேன் பண்டி. வர வர இந்த சிண்டுக்கு கூட சூப்பரா ஐடியா தோண ஆரம்பிச்சிருச்சு பாரு. உங்க அம்மா மட்டும் இந்த வீட்டை வந்து பாத்துருந்தாங்கன்னா சிண்டு சொன்ன மாதிரியே கோலம் போட்டிருப்பாங்க, இந்த கோலத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பாராட்டுவாங்க. நான்சி அக்கா, இப்ப தெரியுதா இந்த சிண்டுவோட அருமை என்னன்னு? இந்த கோலம் எல்லாம் நல்லா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெரியமாவை கூப்பிட்டு வந்து இந்த வீட்டை காமிச்சோம்னா பெரியமா அப்படியே பயங்கரமா சந்தோஷப்பட்டுருவாங்க. ரோஸ், லில்லி, லோட்டஸ், நீங்களும் ஆளுக்கு ஒரு கோலம் போடுங்கப்பா, நான் இந்த சைட்ல மட்டும் இந்த மாதிரி நெளி நெளியா போடுறேன், நீங்க வீட்டுக்கு சென்டர்ல போடுறது வேணா நீங்க போட்டு பாருங்க. அக்கா என்னக்கா நீங்க, அவங்க ஏதாவது கோலம் போட்டு சொதப்பிர போறாங்கக்கா, அப்புறம் பெரியமா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கக்கா. அதெல்லாம் பண்டியோட அம்மா பார்த்தா திட்ட மாட்டாங்க சரியா? ரோஸ், லில்லி, லோட்டஸ், நீங்க வாங்க, எப்படி கோலம் போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். டே சிண்டு, நீ பேசாம இரு, அவங்களும் ஆளுக்கு ஒரு கோலம் போடட்டும், அவங்களும் பாவம் தானே, தப்பா போச்சுன்னா பரவாயில்லடா, திரும்ப பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நன்சி அக்கா, உங்களுக்கு இந்த நெளி நெளியா போட்டு இந்த டாட் டாட்டா வைக்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஏதாவது கொஞ்சம் புதுசா போடுங்கக்கா. வீட்டோட கார்னர் எல்லாம் இப்படிதாண்டா சிண்டு போடுவாங்க, சென்டர்ல வேணா மாத்தி போடலாம். சரி வாங்க ரோஸ், நீ போடு, நான் எப்படி போடணும்னு சொல்றேன் சரியா?
கமோன் நான்சி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நான் கோலம் போட்டு சொதப்பிடுவேன் தோணுது நான்சி. நான் தான் உன் பக்கத்துலயே இருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் டாட் டாட்டா வச்சுக்கோங்கப்பா. எவ்வளவு டாட் வைக்கணும் தெரியுமா? 3, 4, 5 வச்சுட்டோம் இல்லையா, அடுத்தது வந்து 3 வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து 1 வைக்கணும். இப்படி ஒவ்வொரு டாட்டா வந்து குறைச்சிட்டே போகணும். ஓகேவா? ஓகே நான்சி, இப்போ நான் இன்னொரு சைட் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த டாட்க்கு ஸ்ட்ரைட்டாக 3 டாட்ஸ் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் 1 டாட் வச்சுட்டேன். அவ்வளவுதான் ரோஸ். இப்போ பாரு, நெல்லிக்கோளம் போடணும். அந்த நெல்லிக்கோளம் தான் எப்பவுமே வீட்டுக்கு முன்னாடி போடுவாங்க. இப்போ பாரு, இந்த 3 டாட்டையும் இதே மாதிரி சேர்த்தணும். ஓகே ஓகே ஓகே, நான் இப்போ இன்னொரு சைட் நான் ட்ரை பண்ணுறேன். 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். கரெக்டாக நான்சி? ரொம்ப கரெக்டாக போட்டேன். இப்போ பாரு, இந்த கார்னரை மட்டும் எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன்னு பாரு. இந்த கார்னரை இந்த மாதிரி சேர்த்தணும். வாவ், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்கே. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அந்த நெளி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு நான்சி. வாவ், நான் கூட கோலம் போட கற்றுக்கிட்டேன். இப்போ பாரு, லெஃப்ட் சைடில் இந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நெளி போடணும். மை காட், நெளி கோலம் போடுறது இவ்வளோ ஈஸின்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சே. தேங்க்யூ ஸோ மச் நான்சி. அக்கா, உண்மையாகவே கோலம் ரொம்ப நல்லா போட்டீங்கக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெயின்போ கிராஃப்ட் சேனலில் புஷ்பாவுடைய அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. புஷ்பா தங்கியிருக்கிற ஜீவா காலனியில் நடக்கிற சண்டையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு அப்படியே ரெயின்போ கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.